கேப்டன் விஜயகாந்தின் மண்டபத்தை குறிவைத்தது போல நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜயின் திருமண மண்டபங்களையும் அரசு குறிவைத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தற்போது அரசியல்வாதியாக களமிறங்கியிருக்கிறார். இதற்காக தமிழக வெற்றிக்கழகம் என புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தற்போது ஒப்பந்தமாகியிருக்கும் படங்களை முடித்துவிட்டு இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என விஜய் அறிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலைகள் சரியாக இல்லாததால் தான் அரசியலுக்கு வர நேர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அரசியலை மக்களுக்கு நல்லது செய்யும் புனிதமானதாக பார்ப்பதால் இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என கூறியுள்ளார். விஜயின் அரசியல் வருகையை சில அரசியல் தலைவர்கள் சிரித்து கொண்டே வரவேற்றாலும் இருக்கும் போட்டிகளுக்கு மத்தியில் வந்திருக்கும் இந்த புதிய போட்டியை கண்டு அச்ச உணர்வு இருக்கத்தான் செய்கிறது. கட்சி ஆரம்பித்த நாள் முதலே வெற்றிக்கு தனது நிர்வாகிகளை விஜய் தயார்படுத்தி வருகிறார். இந்நிலையில் நடிகர் விஜயகாந்தின் மண்டபத்தில் கை வைத்தது போல விஜயின் மண்டபத்திலும் கை வைப்பதற்கு அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய்க்கு சென்னை மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் திருமண மண்டபங்கள் உள்ளன. இந்த மண்டபங்களுக்கு முறையாக வரி கட்டப்படுகிறதா எனவும் வேறு ஏதேனும் பிரச்சனை மண்டபங்கள் உள்ளதா என மாநகராட்சிகள் குடைச்சல் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சிக்கலில் இருந்து தப்பிப்பதற்கு நடிகர் விஜய் தனது மண்டபங்களை ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டிற்கு வாடகைக்கு விட திட்டமிட்டு இருக்கிறாராம். அதன்படி போரூரில் தனது மனைவி சங்கீதா பெயரில் இருக்கும் மண்டபத்தை ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்க்கு வாடகை விட்டுள்ளார். மேலும் அடுத்தடுத்து தனது மண்டபங்களை இதுபோல வாடகைக்கு விட உள்ளாராம் தளபதி விஜய். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.